வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுகிறேன். இந்த நீலவான பயணம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த சின்னஞ்சிறு அழகிய குழந்தைகள் எங்கே போயிட்டு இருக்காங்க, அடர்ந்த காடுகளுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இவங்க எல்லாம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் கேசலாடா அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க தாங்க. இதோட தலைமை ஆசிரியர் ஜெயசீலன் அவங்க தான் இந்த குழந்தைகளை பனங்குடிச்சோலை அப்படிங்கிற ஒரு அடர்ந்த காடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இயற்கையை பற்றியும் காடுகளை பற்றியும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக, அதை பற்றி சொல்கிறக்காக இயற்கை ஆர்வலர் ஆவணப்பட இயக்குனர் கண்ணன் ராமையா அவர்கள் வந்து இதை பற்றி ரொம்ப சிறப்பாக குழந்தைங்களுக்கு விளக்குறாங்க. இவங்க இன்றைக்கி போகிற நிகழ்ச்சிகள் எதுக்காகனா விதைப்பந்து அந்த காடுகளில் போடுறதுக்காக தாங்க. விதைப்பந்து வழங்கியவர் வந்து பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கோவையை சேர்ந்த டாக்டர் நிரந்தரா அவர்கள்ங்க. இவர்களோட குழந்தைகளுக்கு துணையாக ஆசிரியைகள் சௌபாக்கியவதி, ரஞ்சிதா, விஜயலட்சுமி மூவரும் இவங்களோட சேர்ந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியை கூட வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவங்க யூஎன்சிஎஸ் பார்வையாளர் மணிகண்டன் அவர்கள்ங்க. அடர்ந்த காடுகளை பற்றியும் இந்த பனங்குடி காடுகளில் இருக்கிற மரங்களை பற்றியும் ரொம்ப ரொம்ப விளக்கமாக குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னாருங்க நம்ம கண்ணன் ராமையா அவர்கள். காடுகள்ங்கிறது வந்து ஒரு மற்ற உயிரினங்களையும் சேர்த்து வளர்க்கக்கூடியதான் இந்த பனங்குடியில் இருக்கிற வந்து காடுகள். யூக்லிப்டஸ் மரங்களில் சுற்றி எந்த மற்ற தாவரங்கள் ஊடுருவி வளர முடியாது. அதோட அமிலத்தன்மை மற்ற எந்த உயிரினங்களையும் வளர விடாது. ஆனால் இந்த அடர்ந்த காடுகளில் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களும் அதை சுற்றி பற்றி படர்ந்து ஒரு கூடாரம் போல அமைப்போடு எல்லாமே சேர்ந்து மற்ற உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு தகுதியான காடுகளாக இது இருக்குது. இங்கே வந்து மழை நல்லா பெய்கிறதுனால காடுகளில் அட்டை நிறைய இருக்கும். அந்த அட்டை இருக்கும்போது இது நல்ல மலைக்காடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஊரில் இருக்க நடுக்கற்கள் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு காடுகளில் புலி, சிங்கம் அந்த மாதிரி மிருகங்கள், கொடிய மிருகங்கள் வந்து நம்மளை தாக்க வரும்போது அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு வீரனை நியமிப்பாங்க. அந்த வீரன் வந்து அந்த புலிகளோடையும் சிங்கங்களோடையும் போரிட்டு அவன் வந்து ஜெயிக்கலாம், இல்லை உயிரோடு கூட மரணம் அடையலாம். அப்படி இருக்கிற இதில் அவங்க நினைவாக வந்து அந்த நடுக்கருக்கள் வைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாருங்க. காடுகளில் வந்து முதல்ல நாற்று, அதாவது நாற்று விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மரக்கன்றுகள் அப்படி வைப்போம். ஆனால் இந்த தடவை புதிய முறையாக ஒரு சாணமும் மண்ணும் கலந்த ஒரு உருண்டைக்குள்ளே உள்ள விதைகளை வச்சு அதை வந்து காய வச்சு எடுத்துட்டு அதை இந்த காடுகளில் வீசும்போது அது எங்கே வேணாலும் போய் விழுந்து அது அடுத்த மழைக்காலம் வரும்போது அது செழித்து நல்ல மரங்களாக வளரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட தலைமை ஆசிரியர் ஜெயசீலன் குழந்தைங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாருங்க. இந்த நிகழ்ச்சி மூலம் குழந்தைகள், அதாவது அவங்க வயசுக்கு இவ ஏற்ற மாதிரி ரொம்ப புரியும்படியாக ரொம்ப விளக்கமாக எடுத்து கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அதுக்கு அழகாக பதில் சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக அமைஞ்சதற்கு குழந்தைங்களோட ஆசிரியர்களும் மிகுந்த உதவியாக இருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு அழகான நிகழ்ச்சி நம்ம பார்க்குறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குதுங்க. அடர்ந்த காடுகளை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஊரில் அந்த சூழ்நிலையில் வர்ற குழந்தைங்களுக்கு நம்மை விட கொஞ்சம் அதிகமான ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கும் தெரியும். இந்த காடுகளில் வெளிநாட்டு பறவைகள் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வந்து இங்கே தங்கி இருந்துட்டு போகுங்க. இதெல்லாம் இந்த காடுகளுக்குரிய கூடுதல் சிறப்புங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம குழந்தைகள் அவங்க கையில் கொண்டுட்டு வந்த விதைப்பந்துகளில் காடுகளில் வீசி எரிஞ்சு மிக சந்தோஷமாக இந்த விதைப்பந்து வீசுகிற இதை ரொம்பவே ரொம்ப அழகாக அவங்க கொண்டாடினாங்க. இந்த வயசில் இவ்வளோ ஒரு பெரிய செயல் வந்து அவங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு நமக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயங்கள் தாங்க. இந்த விழாவை மிகச்சிறப்பாக நிறைவேற்படுத்திட்டு குழந்தைங்க அவங்க ஆசிரியர்களோட மிகுந்த சந்தோஷமாக கிளம்புறாங்க. இந்த இயற்கை சூழலை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக ஒரு அமைதியாக இருக்குதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வணக்கம்.